அரியலூரில் ராம்கோ சிமெண்ட் ஆலை குடியிருப்பில் 8 வீட்டின் பூட்டை உடைத்து 72 சவரன் நகை திருட்டு. வடமாநில கும்பல் கைவரிசையா என போலீசார் விசாரணை. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள ஆலத்தியூரில் ராம்கோ சிமெண்ட் ஆலை உள்ளது. இந்த ஆலையில் பணியாற்றுபவர்களுக்கு குடியிருப்பு பகுதி உள்ளது. இந்நிலையில் இரவு குடியிருப்பு பகுதியில் புகுந்த மர்ம நபர்கள் 8 வீடுகளில் பூட்டை உடைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஆலை நிர்வாகத்தின் மூலம் தளவாய் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. மேலும் ஊருக்கு சென்றவர்களை போலீசார் வரவழைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் ஆலையின் சீனியர் பொறியாளர் சுதர்சன் மற்றும் ஜூனியர் பொறியாளர் நாராயணன் ஆகிய இருவரின் வீட்டில் சுமார் 72 சவரன் நகையும் 4 கிலோ வெள்ளிப் பொருட்களும் திருடப்பட்டுள்ளது தெரிய வந்தது. மேலும் ராம்கோ சிமெண்ட் ஆலையில் அத்துமீறி உள்ளே யாரும் நுழைய முடியாத நிலையில் 24 மணி நேரமும் கண்காணிப்பில் இருக்கும் பாதுகாவலர்களை மீறி மற்றும் ஆலையின் செக்யூரிட்டி சிஸ்டத்தை மீறி எப்படி திருடர்கள் உள்ளே புகுந்திருப்பார்கள் என்றும், இன்னும் கூடுதலாக எவ்வளவு நகை திருடப்பட்டுள்ளது என்றும் தளவாய் போலீசார் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கடந்த ஆண்டு அரியலூர் ராம்கோ சிமெண்ட் ஆலையின் குடியிருப்பில் வடமாநிலத்தவர்கள் சுமார் 150 சவரன் நகையை திருடியதை போலீசார் கண்டுபிடித்தனர். இந்நிலையில் அவர்கள் மீண்டும் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார்களா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனா்.